ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லீ டு ஷைன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பச்சை கத்திரிக்காய் புளிக்குழம்பு தான். அது எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு அகலமான ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாயை நல்லா சூடானதையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதையும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதையும் 10 வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதையும் 6-7 பல் பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன். பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து 15 வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கியும் மீடியம் சைஸ் தக்காளி வந்து எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா வணங்கட்டும். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் முத பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடுறது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ தக்காளி நல்லா வணங்குறதையும் குழம்பு மிளகாய் தூள் 1.5 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டேபிள்ஸ்பூன். தனியா 2 டேபிள்ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து எண்ணெயிலே வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் சேர்த்து மசாலாலாம் கத்திரிக்காயில் வந்து கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து கத்திரிக்காய் வந்து வதக்கிக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து மூடி வச்சு அந்த எண்ணெயிலே வந்து வேகட்டு கொஞ்ச நேரம். அப்போ தான் வந்து டேஸ்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ வந்து புளி தண்ணி சேர்த்துக்கலாம். எலுமிச்சு பழம் அளவுக்கு வந்து புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா வடிகட்டி இப்போ வந்து அதை சேர்த்துக்கலாம். புளி சேர்த்துட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு பத்தல்லாம் போட்டுக்கலாம். எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது. இப்போ வந்து நல்லா வந்து இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துடுச்சு புளி. இப்போ நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் வந்து வத்தி வந்துடுச்சு. புளியும் நல்லா வந்து நம்ம கெட்டியாயிடுச்சு. இப்போ இந்த டைமில் வந்து தேங்காய் பால் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்து 1 கப் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் வந்து 1 கைப்பிடி தேங்காய் வந்து அரைச்சி பால் எடுத்திருக்கேன். 1 கப்பு சின்ன கப்பில். இதே மாதிரி நம்ம வெண்டைக்காய் புளி குழம்பு செஞ்சாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் ஊற்றின பின்னாடி ஒரு வந்து 5 நிமிஷம் வந்து கொதிக்க வச்சா போதும். ரொம்ப நேரம் வந்து கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம புளி குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.